மேடம், என் பேர் வெங்கடேசன். நான் செஞ்சிலிருந்து பேசுறேன். இதுக்கு முன்னாடி எனக்கு கேலண்டர் தான் முதல்ல ஜோசியமாவே தெரிஞ்சது. ஆனா அந்த ராகுகாலம், யமகண்டம், குளி, இது மூணு மட்டும் தான் பார்த்துட்டு இருப்பாங்க வீட்டுல. இது மட்டுமே, இதுதான் ஜோசியத்தோட, இதுதான் ஜோசியம் போடுங்க நினைச்சிட்டு இருந்தேன். அப்புறம் ஒரு தடவை இந்த எல்லா விரதம் இருப்பாங்க, ஒரு மண்டலம் விரதம் இருக்கும்னு. நாங்க நான் கொஞ்சம் யோசிச்சுட்டு வந்துட்டேன். அது என்ன ஒரு மண்டலம், ஒரு மண்டலம்னா எத்தனை நாள்னு கேட்டேன். அப்புறம் அங்க இருக்கிற ஒரு 48 நாள்னு சொன்னாரு. அப்புறம் ஒரு கேள்வி, ஏன் மாசமே 30 நாள், அப்புறம் 48 நாள் எதுக்காக 48 நாள்னு கேட்டேன். ஒரு மாசம் 30 நாள் இருக்கும்போது அது ஒரு 40 நாள் வச்சு கணக்கு வச்சிருக்காங்க போப்பா அப்படின்ட்டாரு. அந்த 48 நாளுக்கு விளக்கம், ஐயா சிம்மம் ரமதனம் சார் வந்து பஞ்சாங்கம் எடுக்கும் போதுதான் எனக்கு தெரிஞ்சது. 30 வருஷம் கழிச்சு நான் தேடிந்தா கிடைச்சிருக்கோம், எனக்கு தேடல்ன்ற அந்த புரிதல் வரல. அன்னைக்கு கேள்வி கேட்கறேன், அன்னைக்கு மறந்துடுறேன், அதோட போச்சு. அப்படிதான் போயிட்டு இருந்தது. இதுக்கப்புறம் ஐயாவோட பேட்டியை வந்து டிவியில பார்த்துருந்தோம். அப்போ ஏஎல்பி சார் சொல்லியிருந்தாரு, ஏஎல்பி வந்து இப்படி லக்னம் மாறுறதுனால தான் துல்லியம் கிடைக்குது அப்படின்னாரு ஒரு வார்த்தை. ஏத்த மாதிரி பேட்டி கட்டணம் சொன்னாரு. அப்ப அந்த ஜோசியம் பொய்ன்னு சொல்றீங்களான்னு கேட்டார். நான் அதை பொய்ன்னு சொல்ல வரல, என் பிள்ளை நல்ல பிள்ளைன்னு சொல்ல வரேன். வேணா ரெண்டுத்தையும் பக்கத்து பக்கத்து குறை வச்சு கேட்க சொல்லுங்க, நான் ப்ரூவ் பண்ணி காமிக்கிறேன் அப்படின்னாரு. மீடியாவில் ஒருத்தர் வந்து மீடியாவில் தெல்ல தெளிவாக வந்துட்டு ஐயா வந்து சவால் விட்டு சொல்றாருன்னா அப்போ அந்த அளவுக்கு எவ்வளோ துல்லியம் அதில் இருக்குன்றதை நான் அப்போதான் புரிஞ்சுக்கிட்டேன். அப்போ கண்டிப்பாக இது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு வந்தேன். இன்னைக்கு அதாவது ஒவ்வொருத்தருக்கும் எப்படி ஹெல்மெட் தேவையோ தலைக்கவசம் மாதிரி, இது தவள கவசம், இது உயிர் கவசம். இது இதை கண்டிப்பாக ஒவ்வொரு குடும்பத்திலையும் படித்தாங்கன்னா வாழ்க்கையில அதாவது சோதனையே வந்தாலும் சந்தோஷமா எடுத்துட்டு போயிட்டே இருப்பாங்க எல்லாரும். குறிப்பா இந்த நமக்கு ஏஎல்பி ஜோதிடம் 10ஆம் வகுப்பு பாடத்துல இல்ல 10ஆம் வகுப்பு முடிக்கிற பசங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால கல்வி கட்டாய அதாவது ஸ்கூல்ல கொடுப்பாலும் தெரியாது. இப்ப நம்ம வீட்டுல தெரிஞ்சிருந்தா ஒவ்வொருத்தரும் 10ஆம் படிக்கும் போதே பையனை எந்த ட்ராக்ல கொண்டு போகலான்னு கரெக்டா ஈஸியா முடிவு பண்ணிடலாம். அடுத்து 12th வரும்போது இவன் என்ன பண்ண போறான், எதுக்காக படிக்க வைக்க போறோம், காசை கொடுக்கலாமா வேணாமா, இதுல இவ்வளவு முதலீடு போடலாமா வேணாமா, நமக்கு ஈஸியா புரிஞ்சிடும். அதெல்லாம் கண்டிப்பா ஒவ்வொருத்தரும் ஏழு படிச்சே தீரணும். நன்றி மேடம்.